அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிட ரகசியங்கள் தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானன். அதிர்ஷ்டத்தை தரும் நட்சத்திர கோயில் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக நாம் அனைவரும் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம். நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் அதுவாகும். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் எது என்று தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிர்ஷ்ட கோயில் எங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த கோயிலுக்கு சென்று நாம் அங்கே அந்த சிவனுக்கோ பெருமாளுக்கோ அல்லது அங்குள்ள மூர்த்திக்கு அர்ச்சனை, அபிஷேகம், ஓமம், யாகம், தானம், தர்மம் போன்றவற்றை செய்து அங்குள்ள தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் பெற்று மிக மிக உன்னதமான வெற்றி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான கோயிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து வந்தால், தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். வசதி உள்ளவர்கள் மாதா மாதம் ஹோமம் செய்யலாம், வசதி இல்லாதவர்கள் அபிஷேகம் செய்யலாம், அதுவும் எங்களால் முடியாது என்பவர்கள் அர்ச்சனையாவது செய்யலாம். இதை அனைவருமே செய்யலாம். ஆக நாம் ஏதோ ஒரு வகையான பூஜையை செய்வோமே ஆனால் நமக்கு அந்த தெய்வம் அதிர்ஷ்டத்தை தரும். அந்த கோயிலுக்கு நாம் அடிக்கடி நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று சென்று வழிபட வேண்டும். இவ்வாறு சென்று வழிபடும் கோயில்களில் என்ன நடக்கும் என்பதை இன்று நாம் காணவிருக்கும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது துலா ராசியில் இருக்கும் ஒரு நட்சத்திரமாகும். இது காலபுருஷர் ராசிகளிலே 15வது நட்சத்திரம் ஆகும். 15வது நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுவாதி நட்சத்திரம் மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரமாகும். வாழ்நாளில் ஒரு பகுதியில் அவர்கள் ஏழையாக இருப்பார்கள், ஒரு பகுதியிலே செல்வந்தர்களாக இருப்பார்கள். அனைவரும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இளமையில் வறுமை சமாளித்துக் கொள்ளலாம், முதுமையில் வறுமை கஷ்டம். ஆக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வேண்டுவதெல்லாம் என்னவென்றால், என்னை வயதான காலத்தில் செல்வந்தராக உட்காரவை இறைவா என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய தெய்வம் பொதுவாகவே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய தெய்வம் நரசிம்மர். பொதுவாக அவர்கள் நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த சாலச்சிறந்ததாகும். சுவாதி நட்சத்திரம் என்பது மிக விசேஷமான நல்ல நட்சத்திரமாகும். இருந்த போதிலும் தாய்க்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும். இருந்த போதிலும் அவர்கள் முறையாக வழிபாடு செய்து வந்தார்களே ஆனால் வெற்றி கிட்டும். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்குரிய கோயில் சித்துக்காடு தாத்ரீஸ்வரர் கோயில். இந்த சித்துக்காடு தாத்ரீஸ்வரர் கோயில் அம்மனுடைய பெயர் பூங்குழலி அம்மன். இந்த கோயில் சென்னை அருகே உள்ளது. சென்னை என்று சொல்ல போனால் பூந்தமல்லியிலிருந்து தண்டுரை என்ற ஊர் உள்ளது. அந்த தண்டுரை என்ற ஊர் வழியில் பூந்தமல்லியிலிருந்து 8வது கிலோமீட்டரில் இருக்கிறது தான் இந்த தாத்ரீஸ்வரர் கோயில். சித்துக்காடு தாத்ரீஸ்வரர் கோயில் பூங்குழலி அம்மன். இந்த கோயிலுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரத்தன்று சென்று வழிபட்டு வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும், நோய் விலகும், அபிவிருத்தி ஆகும், ஐஸ்வர்யம் பெருகும், உத்தியோக உயர்வு, வியாபார அபிவிருத்தி, அனைத்து விதமான செல்வங்கள் செல்வ வளங்கள் ஏற்படும், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், அனைத்து விதமான தடைகள் விலகும். ஆக ஒருவர் இந்த சித்துக்காடு தாத்ரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்திற்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோயிலாகும். இந்த கோயில் குபேர் என்ற செல்வத்தை தரும் தெய்வம் அங்கு உள்ளது. அந்த சன்னதியில் நெல்லிக்காய் ஊறுகாயுடன் தயிர் சாதம், புளியோதரை இவற்றை வைத்து நாம் அங்கு பூஜை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிட்டும். இதை நாம் பௌர்ணமியில் செய்யலாம், நம்முடைய ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தன்று செய்யலாம். ஆக நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிந்ததை மாதா மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று செய்து வெற்றி பெறுங்கள். இது சென்னை வாழ் மக்களுக்கு மிகவும் அருகிலேயே உள்ளது.
சென்னையில் குபேரனுக்கு என்று கோயில்கள் இருக்கிறது. அதிலும் இது வந்து பூந்தமல்லியிலிருந்து தண்டுரை என்ற ஊருக்கு போகும் வழியில் 8வது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கோயிலாகும். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை காலையிலும், மாலையில் 5 மணி முதல் 7 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும். ஆக இந்த கோயிலுக்கு சென்று வெற்றி பெறுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த கோயிலினுடைய தொலைபேசி அலைபேசி வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது நான் தருகிறேன். ஜோதிட ரீதியான ஜாதக ரீதியான விளக்கங்கள் சந்தேகங்கள் இருப்பின் என்னை நீங்கள் அணுகலாம். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.